வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். சம்மர் சமையாயிடுச்சு, சம ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, கூழ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ராகி கூழ் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அதை ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ராகி கூழ் பண்ணுற போகிறோம். ராகி கூழ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடிமேட் ராகி மாவு தான் இப்போ எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ராகி அரைக்கலை. நீங்கள் வேணால் வந்து ராகி அரைச்சி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் தனியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெடிமேட் ராகி பவுடர் தான் எடுத்துருக்கேன். இது ரோஸ்டட் ராகி பவுடர். ஓகே, அது கூட ஒரு பவுல், பெரிய பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கஞ்சி வடித்த தண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வடித்த தண்ணி தான், பட் நல்லா ஆறி இருக்கணும். அது எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் 1 கப்பு. ஸோ அதை இப்போ ஃபஸ்ட் நான் இதில் ஊற்றிடுறேன். ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த ராகி பவுடரை வந்து நான் இதில் கலக்க போகிறேன். நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் 1 கப்பு அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு 1 கப்பு பண்ணாலும் நிறைய வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற பண்ணுங்கள். நான் வந்து 1/2 கேஜி பண்ண போகிறேன். நான் ஏன்னா இது ஒரு 2-3 டேஸ் வச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ செகண்ட் டே 3rd டே சாப்பிட நேரம் கூழோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே 1/2 கேஜி வந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த இதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சிடணும். இது வந்து 1 டே பிஃபோர் வந்து நம்ம கரைச்சி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் போட்டுறேன். கை வச்சு கரைச்சா தான் வந்து நல்ல ஒரு இது இருக்கும், இல்லாட்டா கட்டி கட்டியாக வரும். ஸோ அதனால் வந்து நல்ல ஆரம்பத்தில் போட போடவே கட்டியை கரைச்சிருங்க. மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் அப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கரப்படாது, ரொம்ப பபிள்ஸாக வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சிருங்க. ஸோ இப்போ நான் போட்டதில் தண்ணி பார்த்துல நல்லா கரைச்சிருங்க. தண்ணியாக இருக்கணும், அதாவது தோசை மாவோடி நல்லா தண்ணியாக இருக்கணும். நீங்கள் வேணால் உங்களுக்கு வந்து கஞ்சி தண்ணி, வடித்த கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வெறும் பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள்கிட்ட அப்படி இதுன்னு கொஞ்சம் மோர் இருந்துச்சுன்னா அந்த பச்சை தண்ணியோட கொஞ்சம் வந்து நீங்கள் மோர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து மஸ்ட்டு கிடையாது. நான் வந்து பண்ணுறது இந்த மாதிரி, ஏன்னா எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நானும் வந்து என் பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் நிறைய எடுத்திருக்கேன். நான் 1/2 கேஜி மாவு எடுத்திருக்கனால நிறைய தண்ணி தேவைப்படுது. உங்களுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. நீங்கள் 1 கப் அந்த மாதிரி டம்ளரில் பண்ணிங்கனாலே ஒரு 3-4 பேர் வந்து சாப்பிடலாம். இப்போ நான் இது வந்து நைட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ நைட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தோசை மாவோடி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நாளை காலைக்குள்ளால் இது வந்து கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம வந்து இதை காய்ச்சி கூலாக ரெடி பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி நைட் உள்ள ப்ராசஸ். இது அப்படியே நல்லா மூடி எந்த பூச்சும் உள்ளால் போகாத அளவுக்கு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உள்ள இது ப்ராசஸ். இந்த மாதிரி மூடி ஒரு கூலான பிளேஸில் வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. எந்த எறும்பு பூச்சி எதுவுமே போகக்கூடாது, அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருங்க. நாளைக்கு வந்து அடுத்த இது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நேற்றுக்கு நம்ம வந்து நைட்டு வந்து கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த ராகி தான். ஸோ இப்போ கொஞ்சம் புளிச்சிருக்கும். பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து லைட்டாக அந்த நுர நுறையாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு. சப்போஸ் ஒரு சிலரால் வந்து என்னால் வந்து நைட்டு ஃபெர்மெண்ட் பண்ணல, இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் காலையில் வந்து யூஸ் பண்ண நேரம் வந்து கொஞ்சம் நல்லா புளிச்ச மோரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா போதும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம அடுத்தால் வந்து குக் பண்ணணும். அது குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம்
அரிசி இருக்குல்ல, இப்போ எந்த அரிசினாலும் சரி, நொய் அரிசின்னு சொல்லுவாங்க, புழுங்கல் அரிசினாலும் சரி இல்லை பச்சரிசினாலும் சரி, நொய் அரிசி உடஞ்சி உடஞ்ச அரிசி இருக்கும்ல, அதில் வந்து இப்போ நான் வந்து அரை கிலோ போட்டிருக்கனால ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அந்த அரிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணோம் நார்மலாக சாதத்துக்கு பண்ணுற போல், அது கஞ்சியாக இருக்க நேரம் அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நம்ம மறுபடியும் குக் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நொயரிசி இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பட் இந்த பாத்திரம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் வந்து அந்த களி கேப்ப கூழை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ நல்ல அடிப்பிடிக்காத நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து என்ன வந்து கரைச்சி வச்சுருக்க ராகியை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு போக நொய்யரிசி வந்து எடுத்துருக்கோம்னா, அந்த நொய்யரிசிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பாதி பாதி அரிசி அவ்வளோதான். இது வந்து சென்னையில் நொய்யரிசின்னு சொல்லுவாங்க, ஊரில் குருணை அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம போட்டு இது பண்ண போகிறோம். இது வாஷ் பண்ணி நம்ம இப்போ இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நொய் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வருது, கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம வந்து கூழ் போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிண்டுற போல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நொய் வந்து நல்ல ஓரளவுக்கு கொதிச்சு ஒரு முக்கால்வாசி வெந்து வந்துச்சு. நம்ம இப்போ வந்து கூழ் அதில் மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கூழ் வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், பாத்திரம் பிடிக்குமான்னு தெரில. ஆஹா, பாத்திரம் பிடிக்காது போல இருக்கேன். சரி, கொஞ்சம் துணிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் என்னமோ வந்து இதை அப்படியே ஸ்லோலி கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு ஆச்சுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ்குள்ளால் வந்து ஒரு மாதிரி அல்வா போல் வரும். ஸோ அந்த டைம் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் அப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கட்டி பிடிக்க விட்றாங்க, திண்டிகிட்டே இருங்க. நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரம் ஆயிடுச்சு. பாத்திரம் சின்னது இல்லைன்னா இப்படி கட்டி பிடிக்காது. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும், அடி பிடிக்காது. இல்லாட்டா அடி பிடிச்சிடும், நீங்கள் கிண்டில் அப்படின்னாச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இது மட்டும் தான் இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வந்து போக போக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பழைய காலத்தில் வந்து மண் சட்டியில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ சில்வர் பாத்திரத்தில் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தில் வச்சு பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஒரு 1/2 அளவுக்கு வந்து வெந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த ஃபஸ்ட்டு நொய் வேக வைக்கிறோம்ல அப்போமே உப்பு வந்து போட்டுருங்க. நான் அப்போமே போட்டேன், நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு முக்கால்வாசி தேவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கஞ்சி சாப்பிட நேரம் வந்து கூழை சாப்பிட நேரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட முன்னப்பின்ன வேணும்னா அப்போமும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நொய் கஞ்சி வேக வைக்க நேரமே நீங்கள் வந்து உப்பு போட்டுங்க. ஓகே, இப்போது அடுப்பில் வந்து இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு காலையில் போல் வந்து நம்ம கூழ் செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த கூழ் வந்து நல்லா ஆறிடுச்சு, அது எப்படி வந்திருக்குங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கூழை வந்து நம்ம எப்படி தயிரோடு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றதுங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருந்த கூழ் வந்து இதாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேயர் போல் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதாக இருக்குது. நம்ம இப்போ அதை மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு இந்த ஒயிட் ஒயிட்டாக தெரிகிறது வந்து நம்ம அந்த நொய்யரிசி போட்டிருந்தது. ஸோ இதுதான் இப்போது நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ பக்காவாக ரெடியாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல சூடு சூடே இல்லை, ஏன்னா ஈவினிங் ஆகினதுனால சூடே இல்லை. ஸோ இப்போ இந்த கூழை வந்து நம்ம வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் தயிர் வேணால் தயிர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டா நல்ல மோர் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிற போல் மோர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாய், நான் வந்து பச்சை மிளகாய் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, தேவையில்லாம விட்டுலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன், மோர் மிளகாய். நீங்கள் வேணுன்னா மாங்காய் ஊறுகாய், இல்லாட்டா மோர் வத்தல், அப்படி இல்லாட்டா வந்து வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம், இல்லாட்டா வேறு ஏதாவது ஊறுகாய் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு. அதில் வந்து
கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து நம்ம விடணும். ஸோ தயிர் வந்து நான் இப்போ கெட்டியாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் தண்ணி அறுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ தயிர் வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மைக்கு கொஞ்சம் தயிர் விட்டுங்க. ரொம்ப தயிர் விடணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டுங்க. ஸோ கை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, தயிரும் ரொம்ப கெட்டி தயிராக இருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் டாமினேஷன் இருக்க போல இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் நான் அது இது பண்ணுற குடிக்கிறதுக்கு அப்புறம் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் வந்து மேலே போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் மட்டும் நான் போடுறேன். ஸோ இதுதான் அவ்வளோதாங்க, கூழ் ரெடி. ஸோ இதுதான், இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் எதுலையாவது ஊற்றி நம்ம குடிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூழை ஒரு பாத்திரத்தில் ஸோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க கூழை இப்போ இந்த மாதிரி ஒரு சொம்புலையோ, உங்களுக்கு எந்த இதில் மண்பானை இருக்குன்னா அந்த குட்டி மண்பானையில் வச்சு குடிக்கிறாங்க சொல்லிங்களா, அது சொம்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இதிலிருந்து ஒரு வத்தல் எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதான். சூப்பருங்க, கரெக்டான புளிப்பாக இருக்குது. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இதாக இருக்கும், புளிப்பு இல்லாட்டாலும் வந்து டேஸ்ட் இதாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்க கூழை. செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ அடுத்தால் வேறு ஒரு குக்கிங் வீடியோலையோ இல்லை கார்டனிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.